சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக மீண்டும் தோனியே பொறுப்பேற்றுள்ளார். உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்றாங்க சார். அடியடி, தோனி மீண்டும் கேப்டன் பொறுப்பேற்றதை அடுத்து சென்னை ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சிஎஸ்கே அணியினுடைய கேப்டனாக பொறுப்பேற்ற நிலையில் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே? இருக்கலாம். இந்த தகவலை உறுதிப்படுத்திய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம், சரி போ போ, ஏடா நீ வாண வரக்கு போன போறதுக்கு நீ வச்ச மேல கரனான ரெண்டு ஊமை குத்தா குத்து விரட்டி விட்டுக்கலாம். சரி, தன் ஆட்டத்தில் கவனம் செலுத்தும் விதமாக கேப்டன் பதவியிலிருந்து ஜடேஜா விலக முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தது. ஜடேஜாவின் முடிவை ஏற்று கேப்டன் பொறுப்பை ஏற்க துணியும் சம்மதம் தெரிவித்துள்ளார். சென்னை அணியின் கேப்டனாக நீடித்து வந்த துணி நடப்பு சீசன் தொடங்குவதற்கு முன்பு கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகினார். எனக்கு தான் கொடுக்கணும், உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போத்துடன் போல தோணும். இதையடுத்து போதிய அனுபவம் இல்லாத ரவீந்திர ஜடேஜா கேப்டனாக அணியை வழிநடத்தினார். ஜடேஜா தலைமையில் சென்னை அணி 8 போட்டிகளில் 2 மட்டுமே வெற்றி பெற்று 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. என்னப்பா செய்யறது, விதி விளையாடிச்சப்பா? நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போற? 8 போட்டிகளில் அவர் 112 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார், 5 விக்கெட்டுகள் மட்டுமே வீழ்த்தியுள்ளார். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். தனிப்பட்ட முறையில் ரவீந்திர ஜடேஜாவின் ஆட்டமும் சிறப்பாக அமையவில்லை. வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? நடப்பு சாம்பியனான சென்னை அணி தோனி தலைமையில் 4 முறை IPL கோப்பையை வென்றுள்ளது. இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன எல்லாமே போச்சு. வீட்டுல உடம்பு சரியில்லைனால அம்மா போட்டா கிட்ட ப்ரே பண்ணுவாங்க, பல்லு வலி. அடுத்த நாள் ப்ரே பண்ணாங்கன்னா அடுத்த நாளே இருக்காது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. சமீபத்துல அன்னபூரணி ஆத்தா வந்திருக்கண்டா, என் மேல மகமாயி வந்திருக்கா, உனக்கு என்ன வேணுமோ கேடு. அந்த அம்மன் எங்கெங்க இருக்குது? பிறகு போலீசார் தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. போஸ்டர்களை போட்டு மறுபடியும் தியான நிலைக்கு போறேன். வீட்டுக்கு போறோம்னு அன்னபூரணி அம்மா கிட்ட அந்த பவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பைக்ல போயிட்டு இருக்கும் போது வண்டி நின்றுச்சு. அன்னபூரணி ஆத்தாவை பார்த்தனாலேயே பேட்டரி ஃபுல் ஆயிருச்சு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டாப்பாயில பக்கத்துல பிளக் பாயிண்ட் வந்துருச்சு, சார்ஜ் தானாயிருச்சு, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல கதைகளை சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இந்த புடவை எங்க எடுத்தீங்க ஆத்தா, நல்லா இருக்கே, அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. புடவை அட்டகாசமான டிசைன், அதே மாதிரி ஒண்ணு எடுத்து அம்மனுக்கு மேட்சா கட்டிட்டு வரணும். அப்படியே அந்த பவர்னாலதான் எலக்ட்ரிக் பைக் அவ்வளவு தூரம் போச்சு. தியானத்திற்கு வந்த சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி போலி சாமியார்களுக்கு பிரச்சனையே இல்லடா.